ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம இல்லம் இப்போ நம்ம இல்லத்தில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் நம்ம உடலின் இரத்த சர்க்கரை அதை எப்படி நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறது அப்படின்றத பார்க்கலாங்க அதற்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் நம்ம இல்லத்துக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறந்துடாமல் நம்ம இல்லத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம இல்லத்தில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையோ கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம் உடலின் ரத்த சக்கரை அலைவை எப்படி நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரது அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க இதற்காக நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் இந்த மாதுளை பழந்தாங்க அண்ணடா மாதுளப்பிழை ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே இதை எப்படி நம்மளுடைய பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க மாதுளை பழம் வந்து நம்மளுடைய பிளட் சுகரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர உதவுங்க அதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுல தான் வந்து இப்போ விஷயமே இருக்குது நம்ம மாதுளை பழத்தை சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா மாதுளை பழத்தை நம்ம தோளோட தாங்க யூஸ் பண்ண போகிறோம் மாதுளை பழத்தை வெளிப்புறம் நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாம் மேலே உள்ள அந்த தழைப்பகுதியையும் கீழே உள்ள காம்பு பகுதியையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அந்த மாதுளை பழத்தை அப்படியே மூழ்கிற அளவுக்கு அதாவது ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாங்க கொதிக்க வச்சுட்டோன்னு சொன்னால் அந்த மாதுளைப்பழம் நல்லா கலண்டு அதனுடைய கசப்புத்தன்மை எல்லாம் அந்த டீல வந்துட்டு இறங்கிடுங்க நம்ம போடக்கூடிய மாதுளைப்பழம் கஷாயத்தில் இறங்கிறோம் அப்படி இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம அந்த மாதுளைப்பழம் கஷாயத்தை நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதுளைப்பழம் எப்படி இருக்கணும்னா அப்படி ஃபுல்லாக நம்ம முழு மாதுளையாக தான் போடுவோம் ஆனால் நல்லா கலண்டு வந்து வந்துடும் நம்ம ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொ கொதிக்க வச்சு அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதுளை கஷாயம் இந்த மாதுளை கஷாயத்தை நம்ம வந்து ரெண்டு டம்ளர் தண்ணியில் போட்டோன்னு சொன்னால் ஒரு டம்ளராக வத்த வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடணும் இதை டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக நம்மளுடைய உடல் ரத்த அளவு வாரத்தில் வாரத்துல கண்ட்ரோலுக்கு வந்துருங்க கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ கண்டிப்பா நம்ம ரத்த சக்கரையின் அளவை குறைக்க இந்த மாதுளை கசாயம் உதவுங்க நீங்க யூஸ் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா நம்ம சேனல்ல போய் பாருங்க மறந்துடாமல் நம்ம இல்லை சேனல்ல